இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சிமன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இல்லை இறைவா, வாழ்வின் ஊற்றம் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இல்லை இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையூறாத காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரை பனிரனிலும் வெண்மையாவே. இறைவாவுமது இறக்க பெருந்திட்டு ஏற்ப என் மேல் இறக்கம் பொழுவி, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரை பனிரனிலும் வெண்மையாவே. இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. நண்பன தோற்று அமைதியாக உன்னை புகழ்கின்றோ, உன்னை வாழ்த்துகின்றோ, உன்னை ஆராதிக்கின்றோ, உன்னை காட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலானே பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, யோதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மடியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் கிறிஸ்துவே நீரொருவரே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் மூச்சாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லாம் முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினியர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-3 வரை. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக்காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியில் காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 11-14 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால் மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர்கள் ஆக்கிற ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கான கழுவாயை செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலவும் ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சிமையோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவார். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து ஒரு கோடியிலிருந்து வெண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலும் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணுலகில் உள்ள தூதருக்கும் மனுமகனுக்கே கூட தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அடிக்கடி சீடர்களும் பரிசேயர்களும் பல கேள்விகளை கேட்டார்கள். அதில் மிக முக்கியமான கேள்விகள் ரெண்டு. என்ன அந்த ரெண்டு கேள்விகள் என்றால்,
எப்பொழுது உலகம் முடியும், எப்பொழுது பெண்ணரசை நீர் நிலைநாட்டுவீர், யூதர்களை ரோமையர்கள் அடக்கி ஆண்டார்கள், ரோமையருடைய அடிமைகளாக இயேசுவின் காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள், எனவே ரோமை அரசுக்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டியிருந்தது, ரோமை அதிகாரிகள்தான் அவர்களை வழிநடத்தினார்கள், இவர்களுக்கு யூத ஆட்சி வேண்டும், யூதர்கள் நமக்கு அரசராக வர வேண்டும், இந்த ரோமை அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஏக்கம் கொண்டிருந்தார்கள். அதனால் இயேசு வெண்ணரசை பற்றி பேசும் போதெல்லாம் இயேசு ஒரு அரசாட்சியை, மன்னக அரசாட்சியை நிலைநாட்டுவார் என்று எதிர்பார்த்தார்கள். அதனால் எப்பொழுது அது நடக்கும், எப்பொழுது அவர் யூத அரசாட்சியை நிலைநாட்டுவார், எப்பொழுது இந்த ரோமை அரசை கவிழ்த்து விடுவார் என்ற ஏக்கத்தோடு, எப்பொழுது இறை ஆட்சியை நீர் நிலைநாட்டுவீர் என்று கேட்டார்கள். மெஸ்ஸையா அந்த புதிய யூத அரசாட்சியை நிறுவார் என்று நம்பினர். அதனால்தான் எப்பொழுது விண்ணரசு வரும் என்று அவர்கள் கேட்டார்கள். இவர்கள் எதிர்பார்த்தது மன்னக அரசு, ஆனால் இயேசு விண்ணக அரசை பற்றியே பேசுகிறார். இரண்டாவதாக, எப்பொழுது உலகம் முடியும், உலகம் முடிகிறது என்றால் எருசலேம் தேவாலயம் அழியும், எருசலேம் எப்பொழுது அழியும், உலக முடிவில். எனவே அவர்கள் உலகம் எப்பொழுது முடியும் என்று கேட்டார்கள். இயேசு இதற்கான தெளிவான திட்டவட்டமான நேரத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை. இயேசு கூறுகிறார், நீங்கள் எந்த இடத்திலும் விழிப்போடு இருங்கள். இயேசு கூறுவது இதுதான், விண்ணரசு திடீரென்று வரும், மிகுந்த வல்லமையோடு மாட்சிமையோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள், அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகின் ஒரு கோடியிலிருந்து வெண்ணுலகின் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு இவ்வாறு பூமியிலே அதிர்வு ஏற்படும் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, வானத்திலே சூரியன் நிலவு ஒளி கொடுக்காது, விண்மீன்கள் கீழே விழுந்த வண்ணமாய் இருக்கும் என்று கூறுகிறார். மூன்றாவது, அந்த நேரம் மனுமகனுக்கோ வானதூதர்களுக்கோ கூட தெரியாது, அது கடவுள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். அந்த நாளையையும் வேளையையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மனுமகனுக்கோ கூட தெரியாது. ஆக யாருக்குமே தெரியாது என்றால் என்ன பொருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது? எந்த நேரத்திலும் நாம் தயாராய் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் உலகம் முடியும், நாம் எப்பொழுதும் பரிசுத்தமான
அந்தஸ்தில் இருந்து முடிவை எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் சொன்னார், நீங்கள் எப்பொழுதும் நன்மையை முன்னதாகவே செய்ய வேண்டும், அச்சாரமாக நன்மையை செய்யுங்கள். நன்மையை செய்துவிட்டு அதற்கான பலனை எதிர்பார்க்காதீர்கள். நன்மை பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் நீங்கள் அவருக்கு திருப்பி உதவி செய்ய வேண்டாம். மற்றவர்கள் 3 பேருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த சிறுமி 12 வயது இருக்கும், தாயிடத்தில் வந்து கேட்கிறார், அம்மா நமக்கு யாராவது ஏதாவது உதவி செய்தா நாம் 3 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொன்னார். அதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். யாராவது எனக்கு உதவி செய்தால் 3 பேருக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாய் சொன்னார், இன்று திரைப்படம் பார்க்க திரையரங்குக்கு போகலாம் என்று அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போனார். அவர்கள் இருந்தது மலேசியாவில். அவர்கள் வரிசையில் நின்றார்கள். அந்த அனுமதி சீட்டு வழங்குகிற இடத்துக்கு நேராக வந்தபோது அனுமதி சீட்டுகள் விற்கப்பட்டு விட்டன. இனி இடம் இல்லை, அடுத்த காட்சிக்கு தான் இடம் இருக்கும். அதனால் என்ன செய்வதுன்னே தெரியல. அந்த வரிசையில் நின்று தாயும் மகளும் சற்று ஏமாற்றத்தோடு வேறு பக்கம் வருகிறார்கள். அப்பொழுது ஒரு சீன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரிடத்தில் வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், என்னுடைய நண்பரும் அவருடைய மனைவியும் இந்த திரைப்படத்தை பார்க்க வருவதாக இருந்தார்கள், அவர்களுக்காக சேர்த்து நான் அனுமதி சீட்டு வாங்கி இருக்கிறேன், கடைசி நேரத்தில் அவர்கள் வரவில்லை, அதனால் இந்த 2 அனுமதி சீட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். அப்பொழுது இந்த அம்மா தன்னுடைய பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்க போன நேரத்தில் அந்த சீன தம்பதியர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை வேண்டாம், நாங்கள் அனுமதி இது நுழைவு சீட்டை வாங்கிவிட்டோம், இதற்காக நீங்கள் பணம் தர தேவையில்லை, நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அப்பொழுது அந்த தம்பதியர்கள் ஒருவர் 2 டிக்கெட் அந்த திரைப்படம் நடுவில் உணவு வாங்கி சாப்பிடுவதற்காக பாப்கார்ன் டிக்கெட் 2 வாங்கியிருந்தாங்க. இந்த நுழைவு சீட்டையும் கொடுத்துட்டு அந்த நண்பர்களுக்காக வாங்கியிருந்த பாப்கார்ன் வாங்குகிற அந்த டிக்கெட்டையும் இந்த பிள்ளை கையில் கொடுத்தாங்க. அப்போ இந்த பெண் சொன்னால், வேண்டாமா, நீங்கள் தான் டிக்கெட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, அப்புறம் என்னத்துக்கு இந்த பாப்கார்ன் வாங்குகிற டிக்கெட் என்று கேட்டாள். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டி